சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பலமுறை நமக்கு நம்முடைய மார்க்கத்தை கற்பித்து தந்திருக்கிறார்கள், விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கிடையிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலும் நடந்த ஒரு உரையாடலை பார்ப்போம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த மூன்று வகையான மனிதர்களையும் சபித்தார்கள். ஸஹீஹ் இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்பொழிவை நடத்துவதற்காக மிம்பரில் ஏறிய பொழுது மூன்று முறை ஆமீன் 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 என்று கூறினார்கள். பின்னர் நபி அவர்களிடம் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் பிரசங்க மேடையில் ஏறிய பொழுது மூன்று முறை ஆமீன் என்று கூறினீர்களே, அது எதற்காக என்று கேட்கப்பட்டது. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் மிம்பரில் ஏறிக்கொண்டிருந்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து கூறினார்கள், யாரெல்லாம் ரமலான் மாதத்தை அடைந்து அவர் அல்லாஹ்வால் மன்னிக்கப்படவில்லையோ அவர் நரகம் நுழைவார், அவரை அல்லாஹ் வெகு தூரத்தில் வீசி எறிந்து விடுவான் என்று கூறினார்கள். அதற்கு நான் ஆமீன் என்று கூறினேன். அவர்கள் கூறினார்கள், இவனொருவன் தன்னுடைய வயதான பெற்றோர்கள் ஒருவரையோ அல்லது இருவரையுமோ வைத்து கொண்டு அவர்களுக்கு மரியாதை செலுத்தாமல், கண்ணியம் செலுத்தாமல், அவர்களை கவனிக்காமல் இவன் மரணித்து விடுவானானால் அவன் நரகம் நுழைவான், அல்லாஹ் அவனை வெகு தூரத்தில் வீசி எறிந்து விடுவான் என்று கூறினார்கள். அதற்கு நானும் ஆமீன் என்று கூறினேன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், எவன் முன்னிலையில் உங்கள் பெயர் கூறப்பட்டு அவன் உங்கள் மீது சலவாத்து சொல்லவில்லையோ அவனும் நரகம் நுழைவான், அல்லாஹ் அவனை வெகு தூரத்தில் வீசி எறிந்து விடுவான் என்று கூறினார்கள். அதற்கு நானும் ஆமீன் என்று கூறினேன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மையில் இந்த மூன்றையும் நாம் தவறாது கடைபிடிக்க வேண்டும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த மூன்றில் ஒன்றை நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று வாயினாலே கூறுவோம், ஆனால் நடைமுறைப்படுத்த மாட்டோம். அதுதான் பெற்றோர்களுக்கு மரியாதை செய்வது. உண்மையை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அதிகமான சகோதர சகோதரிகள் பெற்றோரை மதிப்பது கிடையாது. அல்லாஹ் அஸ்ஸவஜல் அல்குர்ஆனிலே பெற்றோருக்கு ஜீ என்று கூட கூற வேண்டாம் என்று கூறுகிறான். ஆனால் நாம் கோபப்படுவதும் ஆத்திரப்படுவதும் எரிச்சல் படுவதும் நம்முடைய பெற்றோர்கள் மீதுதான். இதில் வயதாகிய பெற்றோர்கள் ஆசிரமங்களில் சேர்க்கப்படுவதும் கவனிப்பதற்கு யாருமின்றி வீதிகளிலே அலைவதையும் நாம் என்னென்று சொல்வது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவன் மண்ணோடு மண்ணாகட்டும், மண்ணோடு மண்ணாகட்டும், அவர் மண்ணோடு மண்ணாகட்டும் என்று கூறினார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவன் யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், எவனுக்கு அவனுடைய இரண்டு வயதாகிய பெற்றோர்கள் இருந்து அவர்கள் இருவரையும் கவனித்து கொண்டு அவன் சொர்க்கம் செல்லவில்லையோ அவன்தான் என்று கூறினார்கள். உண்மையில் இன்றைய வாலிபர்களிடத்திலே பெற்றோர்களை மதிப்பதும் அவர்களை கண்ணியப்படுத்துவதும் வெகுவாக குறைந்து கொண்டே வருகின்றது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து நேர்வழியில் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மூன்று துஆக்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் பதிலளிக்காமல் இருக்க மாட்டான். ஒன்று, நீதியான ஆட்சியாளன் அவனுடைய மக்களுக்காக செய்யும் துவா. இரண்டு, பெற்றோர்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்காக செய்யும் துவா. மூன்று, பாதிக்கப்பட்டவன் அவன் கேட்கும் துவாவை அல்லாஹ் ஒருபோதும் திருப்பி விட மாட்டான் என்று கூறினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே என் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து நேர்வழியில் செலுத்த வேண்டும். நாம் ஒருபோதும் நம்முடைய பெற்றோர்களை அவமதித்து விடக்கூடாது, அவர்களை கண்ணிய குறைவாக நடத்தி விடக்கூடாது. உண்மையில் வயதாகிய பெற்றோர்களுக்கு சேவை செய்து அவர்கள் மீது அன்பு செலுத்துவதென்பது உண்மையிலேயே அதிகம் பேருக்கு கிடைக்காத பாக்கியம். இது கிடைத்தவர்கள் அவர்களை பயன்படுத்தி சொர்க்கத்தை நுழைய வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதைப் போல. எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் நம்முடைய பெற்றோருக்கு மரியாதை செய்யக்கூடியவர்களாக, கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக வாழ்ந்து, அல்லாஹ்வுடைய தூதர் எதை காட்டி தந்தார்களோ அதை கடைபிடித்தவர்களாக வாழ்ந்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்று சொர்க்கம் நுழைவோம் இன்ஷா அல்லாஹ். எனவே என் சகோதர சகோதரிகளே, எங்கள் இந்த தாவா முயற்சிக்கு நீங்கள் சப்போர்ட் செய்ய விரும்பினால் எங்களுக்கு பேட்ரியோனில் சப்போர்ட் செய்யுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக்கல்லாஹு லி வலக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.